ஹலோ காய்ஸ் நம்ம ஏபிடி கேமிங் தமிழன்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பெட்டோட பவர் என்ன பார்க்க போகிறோம். என்னடா பெட்டோட பவர் கேட்குறீங்கன்னா, பெட்டுக்கும் பவர் இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிட்டிக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் என்னத்தை பார்ப்போம்னா, ராக்கி புது பெட்டுன்னு தான் சொல்லணும். இதை இதோட பவர் என்னன்னா, நீங்கள் கில் அடிக்காமல் சாதாமல் சர்வை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி ஏறிக்கும். சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏறிக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்டர் போகர். போகர் என்ன பவர்னா, நீங்கள் க்ளோவால் இல்லைன்னா, க்ளோவால் கிரனேட்னா இல்லைன்னா அது உங்களுக்கு தரும். ஒரு ரெண்டு இது தரும். அடுத்து ஃபால்கன். இது நல்ல பெட்டு தான் சொல்லணும். இதோட பெட்டு இதுக்கு என்ன பவர்னா, நீங்கள் பேராஷூட்லேருந்து ஓப்பன் ஆகி கீழே வர்றப்ப, பேராஷூட்லேருந்து சொல்லலை, நீங்கள் ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சிட்டிங்கன்னா ஸ்பீடாக இறங்கலாம். நீங்கள் ஆக்ரேட் கொடுக்குற மாதிரி, அதுதான் இதோட பவர். அடுத்தது ஒட்டேரோ. இதோட பவர் என்னன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கன் மெடிக்கேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35% தானாகவே ஏறிக்கும். மெடிக்கேட் இப்போ நீங்கள் ஒரு 21 இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஏறி இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் 35 HP தரும். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கன் அடித்தா அவங்களுக்கு 35% இன்னும் அதிகமாகிடும். அதான் ஒட்டேரோ பவர். அடுத்தது போரிங் என்ன பவர்னா, போரிங்கோட என்ன பவர்னா நீங்கள் ஹார்மோர் ஹெல்மெட் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கும். ஒரு 3 செகண்டுக்கு லெவல், எனிமி ஹெட்ஷாட்டை வச்சாலும் சீக்கிரம் ஹெல்மெட்டை அடி உழுவாது. அடுத்தது ரோபோடது என்னன்னா, நீங்கள் க்ளோவால் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஷீல்டு தரும். அதில் போய் நம்ம நின்னாலும் 60 HP ஏறிக்கும். அதுதான் ரோபோட பவர். அடுத்தது ஸ்பிரிட் ஃபாக்ஸ் என்னன்னா, அது ஸ்பிரிட் ஃபாக்ஸோட என்ன பவர்னா, மெடிக்கிட் போட்டிங்கன்னா 4 HP ரீஸ்டோர் பண்ணிக்கும். அதுதான் ஸ்பிரிட் ஃபாக்ஸோட பவர். அடுத்தது ஷிப்பாவோட பவர் என்னென்னா, நீங்கள் மஷ்ரூம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் ஈபி பவர் குறையாது. அதுதான் ஷிப்பாவோட பவர். அதுதான் கிட்டியோட பவர். ஒன்றும் இல்லை, மெக்கானிக்கல் பப்புக்கும் ஒன்றும் கிடையாது. அடுத்தது நைப்பாண்டருக்கு என்ன பவர்னா, நைப்பாண்டோட பவர் என்னென்னா, நீங்கள் பேக் வச்சுருந்தீங்கன்னா அது பிளேஸ் இன்னும் கொஞ்சம் தரும். அதுதான் நைப்பாண்டோட பவர். பேண்டா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு கில்லுக்கும் 4 HP தரும். அவ்வளோதான் காய்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெட்டோட பவர் தான். ஸோ தேங்க்யூ.